அண்ணம்மாவின் விளைந்து பொழிந்த அலையில் சுருட்டு வெட்டும் சுந்தரத்திற்கு ஒரு கண் இருந்தது. இதை அறிந்த தம்பிராசா, சுந்தரத்தை பேசி பார்க்கட்டா நல்ல பெடியன் என்று கதிராசியை கேட்டு பார்த்தார். சுந்தரமும் வேளாள வகுப்பைச் சேர்ந்திருந்த போதிலும் கதிராசிக்கு திருப்தி ஏற்படவில்லை. கோணா மூளையால் அதுக்கு இப்போ பலதும் பத்தும் வந்து சேர்ந்துட்டுது. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கோ. தம்பிராசாவிற்கு ஒரே ஏமாற்றம். சுருட்டு கொட்டிலில் அவரின் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும். கதிராசியின் முன் ஒரே தோல்வி. சுந்தரனின் காதல் கிள்ளி எறியப்பட்டு விட்டது. பூவடி கிராமத்திலிருந்து கல்யாண தரகன் ஒருவன் திருமணம் ஒன்று பேச வந்தான். கதிராசி வீட்டில் இல்லா வேளையாக தரகன் மாப்பிள்ளையையும் கூட்டி வந்தான். ஆச்சி ஆடு ஒன்று விற்கிறதாக சொன்னான். இவருக்கு ஒருக்கா காட்டலாமா? தரகன் அண்ணம்மாவை கேட்டான். ஆச்சி தோட்டத்துக்கு கொண்டு போட்டா? பரவாயில்லை, இன்னொரு முறை பார்ப்போம். மாப்பிள்ளைக்கு அண்ணம்மாவை நன்கு பிடித்து கொண்டது. தரகனை நெருக்கி பிடித்து கையிலே பச்சை நோட்டு ஒன்றையும் வைத்து ஒரு போத்தலில் வடிசாராயத்தையும் வாங்கி கொடுத்தான். மாப்பிள்ளை மயில் வாகனம். மிச்செல்லாம் கல்யாணம் முடியட்டும், கவனித்து கொள்ளுவன். தாலி கொடி வாங்கவே வழியில்லாத நீ என்னை கவனிக்க போறியா? தரகன் கேலியாக சொன்னான். அவ்வளோ கேவலமாக பேசாத என்னை, பேசி முற்றுக்கொண்டு வா. அச்சாரமாக 100 ரூபா தாரன், மிச்சம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு. பிறகு சீதனம் சீதனம் என்று கணக்கு பேசப்படாது. என்று மானத்தை வெறுமனே வாங்கிவிடாதே. ஒரு பிள்ளை என்று சொன்னாய், கிடைக்கிறதை எல்லாம் வாங்கித்தா. அதுக்கு தக்கப்படித்தான் உன்னை கவனிப்பேன். கதிராசியின் பணவீனங்கி எல்லாம் தரகன் நன்கு அறிந்திருந்தான். அதற்கு தக்கப்படி கதிராசியுடன் பேசினான். பெரியனுக்கு என்ன தொழில்? கதிராசி முதல் கேள்வி போட்டாள். கண்டியிலே கடை வைத்திருக்கிறான். நீ கூட ராப்பகலாய் மண்ணை கிண்டவே வேண்டியதில்லை. பூவடியிலே மாப்பான முதல் சிம்சத்தை சேர்ந்த பெரியன். உன்னட்டு அவன்றை தகுதியை கொடுக்க என்ன தீதனம் கிடக்கு? அந்த காலத்திலே நீங்கள் வாழ்ந்த வாழ்வெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? அந்த அடிக்கொடிகளுக்காகத்தான் கண்ட இடங்களிலே கலக்காது. அந்த அடிக்கொடியை காப்பாற்றத்தான் அதிட்டம் வந்து படலடியை தட்டுது. ஜாதகம் கூட நல்ல பொருத்தம். தொழில் செய்கிற பெடியன், கொடுக்க முடிஞ்சதை காசாக கொடுத்து விட வேணும். கதிராசி மெய்மறந்து விட்டாள். கடைசி காலத்திலேயாதல் கடவுள் கண் திறந்து விட்டார் என்று எண்ணி மகிழ்ந்தாள். அவசரத்திற்கு குடியிருந்த நிலத்தையும் விற்க முடியவில்லை. நல்ல காலம் வரப்போகிறது என்று ஒரு நாளைக்கு மீண்டு விடலாம் என்ற தொம்பும் ஏற்பட்டது. ஈடு வைத்து கை கடன்பட்டு பிறட்ட முடிந்த வனம் யாவற்றையும் பிறட்டி திருமணத்தை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்தாள். கதிராசி கண்ணை மூடிக்கொண்டு போய் கிடங்குக்குள்ளே விழப்போகுது. பெண்ணினை பற்றியோ சாதியை பற்றியோ அவ்வளோ நல்லாய் யாரும் பேசினால் தெரியலை. கதிராசியுடன் நிமிர்ந்து பேசுவதற்கு துணிச்சலுள்ள ஓரிருவர் மறைமுகமாக சொல்லினார். எல்லாம் பொறாமை பிடிச்சதுகள், பாரதியும் குத்தி கொடுத்து போடுங்கள். அதுதான் நானும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் முடிக்க பார்க்குறேன். திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. 14 பவுனிலே தாலிக்கொடி, 500 ரூபா விலையில் கூரைச்சீலை வாங்கினார்களாம். கதிராசி சில நாட்களாக நிமிர்ந்து நடந்தார். மாப்பிள்ளை அங்கேயே குடியேறினார். கண்டிக்கு போக நாளிருக்கு என்று மாப்பிள்ளை சொல்லிக் கொண்டிருந்தார். கதிராசி தோட்டங்களையும் மறந்து பட்ட கடனும் மேலும் கடன்பட்டு சாப்பாட்டை விருந்தாக சமைத்து போட்டு கொண்டிருந்தார். 3 வாரம் கழிந்தது. மாப்பிள்ளை அன்று பகல் யாழ்ப்பாணத்து பெரிய கடைக்கு போய் வருவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆச்சி, இந்த தாலிக்கொடியை கொஞ்சம் பார், கருக்குது போல் கிடக்குது. தலையை கொண்டு தாலிக்கொடியை அண்ணம்மா காட்டினாள். குசினி வாசல் அருகே மீன் வெட்டி கொண்டிருந்த கதிராசி ஒரு தடவை கூர்ந்து பார்த்தாள். ஒரு கடம் அவள் நெஞ்சம் அதிர்ந்தது. மீண்டும் கூர்த்து கொடியிலே கோர்த்திருந்த தாலியோடு கொடியை ஒப்பிட்டு பார்த்தாள். தன் அதிர்ச்சியை அவள் வெளிக்காட்டவில்லை. என்றை கண்ணும் பூஞ்சலா போட்டுது. ஒருக்கா கொடியை கரட்டி சோப்பு போட்டு பிரசாலை கழுவிப்பார், நிறம் வரும். அண்ணம்மா குடத்தடிக்கு போய்விட்டாள். கதிராசியால் வெட்டி குறையாக இருந்த மீனை வெட்டி முடிக்க இயலவில்லை. கைகள் பழமிழந்து விட்டன. சிந்தனை வேகம் சுருக்க விழுந்த முகத்திடையே வியர்வை துளிகளை ஊறச் செய்தது. அறிவாள் எதிரே மீனை பிடித்த கையுடன் எதிரே வெறுத்து பார்த்தால் யாவும் சூன்யமாக தெரிந்தது. அறிவாள் பெருவிரலை வெட்டியதே தெரியவில்லை. வெட்டிய மீனில் இரத்தம். குனிந்து பார்த்த கதிராசி பெருவிரலை வாயிலை வைத்து உறிஞ்சினாள். கருப்பு போகுதில்லையாச்சி. அப்போதும் அண்ணம்மாவின் மனசில் கலங்கம் ஏற்படவில்லை. இஞ்சை தாடி ஒருக்கா. கதிராசி தாலிக்கொடியை பிடுங்கி முந்தானை செயலுக்குள்ளே கட்டி கொண்டு புறப்பட்டாள். தட்டானிட்டை காட்டி போட்டு வாரன். 10 நிமிடத்தில் பேயறைந்த பிணம் போல் அவள் திரும்பி வந்தாள். கிளிட்டு ஏமாத்தி போட்டாங்கள். ஐயோ இப்படியா என்று தலைவிதி தாலிக்கொடியை வீசி எறிந்துவிட்டு அறைக்குள்ளே சென்று நிலத்திலே விழுந்து கதிராசி கதறி அழுதாள். தாலிக்கொடியை எடுத்து போடுவதா விடுவதா என்ற போராட்டம் அண்ணம்மாவுக்கு ஏற்பட்டது. தாய் ஊட்டி வளர்த்த மானமும் ரோசமும் தலை தூக்கின. மாப்பிள்ளை மயில் வாகனம் பசிக்கலையோடு வீட்டுக்கு வந்தார். டே அயோக்கியா நில்லடா. குலைந்த மயிரும் புழுதி படிந்த உடலும் சிவந்த கண்களுடன் கையிலே தாலிக்கொடியை ஏந்தியபடி அண்ணம்மா நின்றாள். பேயுருக்கொண்ட கண்ணகியின் உருவமா மலைத்து போய் நின்றான் மயில் வாகனம். இந்தாடா நீ கட்டின தாலிக்கொடி, வீட்டுக்கே நுழையாதே, இப்படியே போய்விடு. கால்தோசுக்கும் மதிக்காத உதாசீன பேச்சு. இல்லை அண்ணம், அவசர நேரத்திலே பண கஷ்டத்திலே செய்த நான். ஒரு மாதத்திலே தங்கத்தாலே ஒன்றும் பேசாதேயடா. உன்றை காதல் பேச்சியெல்லாம் எங்கேன் வேசையாளோட வைத்துக்கொள்.
ஏமாத்தி வாழத்தக்க சாதியிலே கொண்டே ஒன்றை கிழித்து தாலியை கட்டு. தாலிக்கொடி அவன் நெஞ்சிலே பட வீசினாள். அவனது உடுப்பு பெட்டியையும் எடுத்து வந்து அவன் காலடியில் வீசிவிட்டாள். ஒரு நாளைக்கு இந்த பிரச்சனை வரும் என்பதை மயில் வாகனம் அறிந்திருந்தான். இவரும் அறியாத விதமாக எப்படி சாதுரியமாக சமாதானமாக சொல்லி சமாளிப்பது என்பதை எல்லாம் அவன் தீர்மானித்து வைத்திருந்தான். தாலி கட்டிய பின்னர் இது ஒரு பிரச்சனையா? எந்த பெண்ணும் கணவனின் நிலையை உணர்ந்து காப்பாற்றிக் கொள்வாள் என்பது அவன் துணிவு. அவன் நினைத்ததற்கு மாறாக சம்பவங்கள் நடந்தன. பெட்டியையும் உயிரிழந்த பிணம் போல கிடந்த தாலிக்கொடியையும் எடுத்துக்கொண்டு கண்டியில் ரயில் ஏறியவன் தான். அதன் பின்னர் அவன் அந்த பக்கம் தலை காட்டியதே இல்லை. தாலியை அறுத்தெறிந்த போது 3 வாரமாக வாழ்ந்த காதல் வாழ்வி அவளால் முற்றாக துறந்துவிட இயற்கை இடம் தரவில்லை. அவ்வினிய வாழ்வி நினைவாக ஒரு குழந்தை. அதை வளர்ப்பதே அவள் வாழ்வாக மாறியது. கழுத்தில் தாலி இல்லாத போதும் அவள் செருக்கு அடங்கிவிடவில்லை. கண்ணி கழிந்த துணிச்சல், ஒழுக்கம் என்ற செருக்கு ஆகியவற்றோடு கிராமத்தில் அவள் தலை நிமிர்ந்து நடக்கிறாள். செல்லதுரையன் வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்தான். பிறப்பால் உயர்வா, வாழ்ந்து காட்டும் வாழ்வால் உயர்வா, பணத்தால் உயர்வா, ஒவ்வொருவரும் தமக்கு கிடைத்ததை வைத்து கொண்டு பிறரை அடக்கி ஒடுக்கி வாழ முற்படுகிறார்களா? நாம் மட்டும் இவற்றிடையே கிடந்து நசிந்து கொண்டே ஊமைகளாக வாழ வேண்டுமா? எத்தனை காலம் வாழ்வது? அண்ணம்மாவின் செருக்கு வார்த்தைகள் செல்லதுரையின் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தன. எனக்கு பயமா கிடக்குது, திருவிழா பக்கம் மட்டும் போயிடாதே. அதே சாதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணின் வாஞ்சை குரல். இன்றைய மனசு துடிக்குது என்ற வள்ளியின் பயந்த குரல். யாவும் அவன் செவிகளில் ஒழித்து நெஞ்சத்தை பல்வேறு கோணங்களில் இன்பத் துன்பமாக பிரித்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு சென்றபோது கதிரனோடு அயல் வீட்டு வெள்ளையனின் கதிரனின் தமையன் மகன் இலட்சுமணன் ஆகிய இருவரும் பேசி கொண்டிருந்தனர். நாகி வெற்றிலையை போட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தாள். செல்லதுரையன் தம்பி ராசன் கைவிளக்கு ஒன்றின் முன்னிருந்து சத்தமிட்டு படித்து கொண்டிருந்தான். செல்லதுரையன் வந்ததும் பேச்சுக்கள் ஓய்ந்தன. கதிரன் மனதுக்குள்ளே குமரிக்கொண்டிருந்தான். எவராலும் அவருடன் பேச முடியவில்லை. அவன் எதுவுமே பேசாது முட்டிகளை ஒதுக்குப்புறமாக வைத்துவிட்டு முகம் கழுவுவதற்காக பானை தண்ணீரை சரித்தான். தண்ணீர் முடிந்துவிட்டது. பானையையும் எடுத்துக்கொண்டு கிணற்றையை நோக்கி நடந்தான். அந்த ஒழுங்கையிலிருந்த பல்லருக்காக அங்கு ஒரு கிணறு மட்டும் இருந்தது. 50 குடும்பங்கள் வரை அந்த கிணற்றையே நம்பியிருந்தன. வேளாளர் குடும்பங்களில் வீட்டுக்கு ஒரு கிணறு இல்லாவிடனும் 2-3 வீட்டுக்காவது நிச்சயம் ஒரு கிணறு இருக்கும். அக்கிணறுகளையும் இதே பல்லர் வெட்டிய போதும் ஆபத்தான வேளையிலும் கிணற்றிலே தண்ணீர் அள்ளும் உரிமை அவர்களுக்கு இல்லை. கிணறு இல்லாத தனிமையாக வாழும் பல்லர், பரீர் ஆகிய கீழ் சாதியினர் வேளாளர் வீட்டு கிணற்றடிக்கு குடங்களுடன் சென்று தூங்கி நிற்க வேண்டும். அவர்கள் அள்ளி ஊற்றும் போது தான் தண்ணீர் கிடைக்கும். அல்லது அவர்கள் தோட்டங்களில் உள்ள கிணறுகளுக்கு செல்ல வேண்டும். இதனால் தண்ணீருக்கு வசதியான கிணற்றை ஒட்டியே குடியேறி நெருங்கி வாழ்ந்தனர். கிணற்றில் தண்ணீர் அள்ளி சிறிது தாராளமாக முகம் உடலை கழுவினான் செல்லதுரையன். குளத்திலும் தண்ணீர் நிறைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தான். வெள்ளையனும் லட்சுமணனும் போய்விட்டனர். கதிரன் முற்றத்தின் நிலைவிலே ஆழ்ந்த சிந்தனையுடன் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தான். தகப்பனுடன் மகன் கதைக்கவே விரும்பவில்லை. சிறிய குகை போன்ற அடுக்கலைக்குளிருந்து மிளகாய் பொறித்த மனம் அவன் மூக்குக்குள் நுழைத்தது. ஒரு தும்மல், அதைத் தொடர்ந்து மற்றொன்று. சாப்பிடவா வண்ணே, அண்ணம் அழைத்தாள். தினை அரிசி சோறு போட்டால் மிளகாய் பொரியல் கத்திரிக்காய் குழம்புடன் அதை சாப்பிட முனைந்தான். அவனுக்கு சாப்பாட்டில் மனமே ஓடவில்லை. ஆயினும் அன்னத்தை திருப்திப்படுத்துவதற்காக சிறிதளவு சாப்பிட்டு முடித்தான். இல்லாவிட்டால் நானும் சாப்பிட மாட்டேன் என்று அவள் அடம் பிடிப்பாள் என்பது அவனுக்கு தெரியும். அன்னமும் உருண்டு திருண்டு வளர்ந்திருந்தாள். 2 வருடங்களின் முன் தைத்த ரவிக்கு ஒன்றை மார்பை மறைக்க இழுத்து பிடித்து ஊசி 2 குட்டி கீழ்ப்புறமாக முடிச்சு போட்டிருந்தாள். அவளின் வளர்ச்சியை பொறாது அந்த ரவிக்கை சட்டை பின்புறமாக வெடித்து கொண்டிருந்தது. தாய் உடுத்து கிழிந்த கருணீளச் சேலை ஒன்றின் பாதி அறையில் சுற்றி கொட்டியிருந்தாள். அந்த சேலையின் நிறத்தோடு ஒட்டவே அவளின் நிறமும் இருந்தது. அவன் சிந்தனை சிறிது நேரம் அன்னத்தை பற்றியே வட்டமிட்டது. அன்னத்திற்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டிய வயதாகிவிட்டது. அதன் பின்னர் இத்தனை சிரத்தையோடு யார் உணவு தரப்போகிறார்கள்? நாகியும் சேர்ந்து உழைத்தால் தான் ஓரளவு மானத்தோடு வயிறார உண்டு வாழ முடியும். இவற்றிலேயே அக்கிராமத்தை எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கிறது. மனிதன் மானம் ரோசத்தோடு சுதந்திரமா நீண்ட நாள் வாழ முடியாதா? அடிமையாக நசிந்து வாழ்நாளை நீட்டுக்கொள்ள வேண்டுமா? எத்தனை பரம்பரையாக சந்ததி சந்ததியாக இப்படி வாழ்வது? மாதவனும் வள்ளியும் வந்து உன்னை கூப்பிட்டாங்கள் அண்ணே, அப்போ சொல்லவே இல்லையா? அண்ணன் மெதுவாக சொன்னாள். இல்லை, சின்ன தம்பியன் முருகேசன் கூட வந்து தேடினாங்கள். ஏனென்றே தெரியலே. இந்த தொழில்களுக்கு போய் உனக்கு ஏதாவது நடந்துட்டால் பிறகு நாங்கள் இங்கே எப்படி அண்ணே வாழ முடியும்? அன்னமும் தனது மனவேதனையை சொல்லிவிட்டாள். இதற்கிடையே தலை நீட்டுவதென்பது எத்தனை சிரமம்! கையை கழுவி பானை தண்ணீரை குடித்துவிட்டு பரையர் பகுதிக்கு சென்றான். பூரணிக்கு முதல் நாள் இரவு பகல் நிலவு வீசி கொண்டிருந்தது. மன துன்பத்திலேயும் அந்த நிலவால் மனதிற்கு ஓரளவு இதம் ஏற்படுத்த முடிந்தது. சீல் படிந்த புண்ணை அழுத்துவதில் ஏற்படும் வேதனையும் பின் ஏற்படும் சுகமும் மனதில் 2.5 கலந்தன.
வாழ்க்கையின் கரடுமுரடுத்தன்மையை பள்ளர் பறையருக்கு நடைமுறையில் காட்டுவதற்காக கிராம சங்கத்தாரால் ஒழுங்கையில் பரவப்பட்ட மக்கை கற்கள் கால்களை பதம் பார்த்து கொண்டிருந்தன. கிராம சங்கத்தாரிடம் உருளை இல்லாமல் இல்லை, பள்ளர் பறையர் என்ற உதாசீனம். வண்டிச்சில்லுகள் நெரித்து மட்டப்படுத்திய பாதை வழியே நடந்தான். பனை ஓலைகளின் சலசலப்பு, இடையிடையே நாய்களின் வரவேற்பு. மாதவனின் குடிசை வாசலில் நின்று செல்லதுரையன் குரல் கொடுத்தான். அவன் தமையன் வள்ளியின் மனைவி பூதாத்தியை வெளியே வந்தாள். மார்பின் மேல் சேலையை குறுக்காக கட்டியிருந்தாள். பள்ளர் பறையர் பெண்களிடையே குறுக்கு கட்டுவது சாதாரணம். இந்த நிலை மாறி வந்து கொண்டிருந்தது. தற்போதைய பெண்கள் ரவிக்கை போட்டு சேலையை தாவணியாக தோல்மேலால் போடத் தொடங்கிவிட்டனர். அள்ளிச்செருகும் மயிரை பின்னலாகவும் கொண்டையாகவும் போடத் தொடங்கிவிட்டனர். பறை பல்லுகள் எல்லாம் எரிதாவாணி போடத் தொடங்கிவிட்டதுகள். அவளை இன்றே நடை என்ன, ஒய்யாரம் என்ன, பல்பறை என்ற வித்தியாசம் பிடிக்க முடியாத காலம் வந்துவிட்டது. சந்து முனைகளிலிருந்து பள்ளர் பறையர் தாவணி போடுவதை பார்த்து பொறுக்க முடியாத உயர் சாதியரின் நச்சரிப்பு நடந்து கொண்டே இருந்தது. சாப்பிடுறார், இப்ப வந்திருவார், பூதாதை சொன்னாள். இருக்கும்படி சொல்லவே அவளுக்கு வார்த்தை வரவில்லை. வர முடியாது, செல்லதுரையன் பள்ளன், அவள் பறைச்சி, பள்ளரிலும் குறைந்த சாதி, எப்படி வீட்டில் வந்து இருக்கும்படி வேண்ட முடியும்? வள்ளியின் முக்கிய தொழில் வேலி அடிப்பது. இது தவிர கிராமத்தின் ஒரு பகுதி அவனுக்கு குடிமையாகவும் இருந்தது. குடிமை என்றால் அவ்வெல்லைக்குள் சாவீடுவரின் பறை மேளம் அடிப்பதற்கு அவனே பொறுப்பு. அதைத் தொடர்ந்து சுடலை ஆற்றும் போது சாம்பல்களை குளிவெட்டி புதைப்பது, இறந்த எட்டாம் நாள் சடங்கின் போது சில கடமைகள் ஆகியனவற்றிற்கு அவன் தவறாது சமூகம் தர வேண்டும். இவற்றிற்காக சுடலில் படைக்கும் ரொட்டிகளும் வீட்டில் பேய்க்காக படைக்கும் சோறும் கல்லுக்காக 2 ரூபா பணமும் கிடைக்கும். மாதவன் மனைவி சீதை வெளியே வந்தாள். அவள் ரவிக்கை போட்டு சேலியை தோல் மேலாக தாவணியாக போட்டிருந்தாள். தலைமயிரை அள்ளி கொண்டையாக முடிந்திருந்தாள். உள்ளே வந்து இருக்க சொன்னார், மாதவன் சொல்லிக் கொடுத்ததை அவள் நயமாக சொன்னாள். பரவாயில்லை, மாதவன் சாப்பிட்டு வரட்டும். உள்ளே சென்று இருப்பதில் செல்லதுரையனுக்கு ஆட்சேபமும் இல்லை. ஆயினும் வெளியே சென்று நிலவில் இருந்து பேசுவது நல்லது என தீர்மானித்திருந்தான். மாதவன் பறையனாக இருந்த போதும் செல்லதுரையனுக்கு அவன் மேல் ஒரு தனி மதிப்பு இருந்தது. மாதவன் யாழ்ப்பாண முனிசிபாலிட்டியில் தோட்டி வேலை செய்து வந்தான். பறையர் பகுதியிலிருந்து பெரும்பாலான ஆண்கள் அங்கேயே வேலை செய்து வந்தனர். யாழ்ப்பாண பட்டணம் குறும்பையூர் கிராமத்திலிருந்து 5 மைல் தூரத்தில் இருந்தது. அதிகாலை 4 மணிக்கே பறையர் பகுதி குடிசைகள் எல்லாம் விளக்கு எரிய தொடங்கி புகை கிளம்பிவிடும். 5:30 மணிக்கெல்லாம் கஞ்சியை குடித்துவிட்டு சோறு, சுட்ட மிளகாய், கருவாட்டு கறி அல்லது கத்தரிக்காய் கறியையும் பொட்டலமாக கட்டி கொண்டு புறப்பட்டு விடுவார்கள். மழை பனி எதுவும் அவர்களின் அந்த நீண்ட பயணத்தை தடுத்துவிட முடியாது. அசுர வேகத்தில் இருளை பிடித்து கொண்டே நடப்பார்கள். 6:45க்கெல்லாம் பெயர் கொடுத்து விட வேண்டும். பின்னர் தனித்தனி குழுக்களாக பிரிந்து வேலைக்கு சென்று விடுவர். தோட்டி வேலை, தெருக்கள் சந்தைகள் பெருக்கும் வேலை, இறந்த மிருகங்களை புதைக்கும் வேலை ஆகியன வாரத்தில் 7 நாட்களுக்கு வருடத்தில் 365 நாட்களும் இருக்கத்தான் செய்யும். அவர்களுக்கு வாரத்தில் 1 நாள் ஓய்வு மட்டும் கிடைத்து வந்தது. நண்பகலில் 1 மணி நேர ஆறுதல். 4 மணிக்கு பெயரளவில் வேலை முடிந்த போதும் முனிசிபாலிட்டி அலுவலகத்திற்கு வளர்ந்து வந்து உபகரணப் பொருட்களை ஒப்படைத்து பெயர் போட்டு வீட்டுக்கு புறப்பட 5 மணி ஆகிவிடும். காலையில் புறப்படும் போது இருக்கும் வேகம் மாலையில் திரும்பும் போது இருப்பதில்லை. குழந்தைகளின் நினப்புடன் வருவார்கள். காலையில் புறப்படும் போது தூங்கியிருந்த பிள்ளைகள் இரவில் மீண்டும் தமது தூக்கத்தை ஆரம்பித்து விடுவதும் உண்டு. வாரத்தில் 1 நாள் மட்டுமே குழந்தைகள் மனைவியுடன் ஓய்வாக இருக்க முடியும். நோய் விடுமுறை காரணமாக வேலையாட்கள் குறையும் போது அந்த 1 நாள் ஓய்வும் சில வேலைகளில் கிடையாது போய்விடும். இவ்வாறு உழைப்பதால் பறையருக்கு சாதிகளால் ஏற்படும் தெருக்கடிகளை பற்றி கவனம் செலுத்தவே நேரமில்லை. மாதவன் எதற்காக தேடி வந்தான் என்பதை வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் தொட்டே ஆராய்ந்து பார்த்தான். சாதி சமய பிணக்களில் அதிகமாக அவன் ஈடுபடுவதில்லை. மாதவனுக்கும் செல்லதுரையனுக்கும் இடையில் இருக்கும் ஐக்கியத்தை அறிந்து எவராவது புத்தி சொல்லும்படி தூண்டி அனுப்பினார்களோ? பறையர்களிடையே மாதவனுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. மேலும் யாழ்ப்பாண முனிசிபல் தொழிலாளர் சங்கத்தின் செயற்குழுவிலும் அவன் அங்கம் வகித்தான். தொழிற்சங்க வேலைகளில் அதிக ஊக்கம் எடுத்து வந்தான். மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்திருந்த எழுத்தறிவை வளர்ந்த பின் கைவிடாது கிடைக்கும் நூல்களை எல்லாம் படித்து கல்வி அறிவை விருத்தி செய்து கொண்டான். தொழிலாளர்கள் இந்திய மாற்றம், வேலை கஷ்டங்கள் பற்றியெல்லாம் நகரசபைக்கு முறைப்பாடு எழுதும் வேலைகள் எல்லாம் அவன் செய்து வந்தான். முனிசிபல் சபையின் சுற்றறிக்கைகள், சட்டத்திட்டங்கள் யாவையும் ஓரளவு ஒழுங்காக படித்தறிந்து வைத்திருந்தான். தொழிலாளர் நலன்களை பாதிக்கும் சட்டத்திட்டங்கள், சுற்றறிக்கைகள் வரும்போது விஷயங்களை சங்கத்திற்கு கவனத்தில் கொண்டு வந்து சங்கம் மூலம் எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டு வந்தான். தொழிலாளரை தண்டித்தல், வேலை நீக்கம் செய்தல் ஆகியவற்றுக்கெல்லாம் தனியாகவும் தொழிற்சங்கம் மூலமும் போராடி வந்தான். இதனால் கிராமத்து தொழிலாளர்களிடையே மட்டுமல்லாது பிற கிராமங்களிலிருந்து வரும் தொழிலாளர்களிடையே அவனுக்கு செல்வாக்கும் மதிப்பும் இருந்து வந்தது. மாதவனுடன் ஓரளவு பழக ஆரம்பித்த போதே அவனது பரந்த சிந்தனையும் விஷயங்களையும் புது மாதிரியாக பார்க்கும் முறையும் பிறருக்கு உதவி செய்ய முன்வரும் தன்மையும் செல்லதுரையின் மிகவும் கவர்ந்தன.
உடுங்கைக்கு கல் போடுவதற்கு அரிசி கூப்பன் புத்தகம் தராது விதானையார் வள்ளிப்புறம் ஏமாற்றும் போது, சங்கக்கடையில் தாழ்ந்த சாதியினருக்கு ஓரவஞ்சம் செய்யும் போது, போலீசார் தமது அதிகாரத்தை மீறி அவர்களெல்லாம் வீண் பழி சுமத்தும் போதெல்லாம், எவரொருவருக்கு எப்படி எப்படி முறைப்பாடு எழுத வேண்டும் என்பதை எல்லாம் அவன் நன்கு அறிந்திருந்தான். சில சில விஷயங்களை அவன் தொழிற்சங்க சம்மேளத்துடன் கலந்து பேசி ஆவண செய்வான். ஊரில் உள்ள அதிகாரிகளை எதிர்ப்பதற்கு யாவரும் அஞ்சியே வந்தனர். மாதவன் அவற்றையெல்லாம் உயர்ந்த சாதியை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர்கள் மூலம் செய்து வந்தான்.